அவர் பேசிருக்காரு பிரதமர் ஜூம் மீட்டிங்ல, யா பெட்ரோல் டீசல் இருக்கு, கடல பாருங்க கடல இருக்கு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியல. ஐயா எல்முருகன் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஊடகவியலாளர், இந்த பெட்ரோல் அது சர்வதேச சந்தை மதிப்பின்படி, அதாவது பெட்ரோல் என்பது அது வந்து உள்நாட்டுல அது வந்து அது என் பங்காளி ஏதோ அது வந்து ஏன் எனக்கு இப்படி இப்படி ஆகுது, அது ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. அந்த கதையாச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை அஞ்சு குடத்தை வச்சிருக்கு. ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வாரான், அப்படியே வர்றான், ரோடு குண்டுங்குழிமா, ரோடு ரோடா இல்லை சவக்குழியா இருக்கு, சாலையால் சவக்குழியா இருக்கு, அப்படியே குலுங்கி குலுங்கி வர்றான். இந்த புள்ள கை காட்டுது, என்னையும் கூட்டிகிட்டு போன்ட்டு ஏற்றி உட்கார வச்சுக்கிறான். அந்த புள்ள குடத்தை வச்சுட்டு அப்படியே அப்படி சுமூத்தாக போகிறாங்களாம், மெதுவாக போகிறாங்களாம். அதுக்கு அந்த குண்டு குழியில் விழாத அளவுக்கு சாக்கப் சரை கண்டுபிடிச்சிருக்கானோ, அப்படி அப்படி அப்படி. இதில் என்னது, இது இது பேர் என்ன தெரியுமில்ல, டெவலப் டெவலப். சாலையை ஒழுங்காக போடுங்கடா, சனியை முடிச்சவங்களா, அதான்டா டெவலப்பு. டே அதான்டா டெவலப், சாக்கப் சரை கண்டுபிடிக்கிறது இல்லைடா டெவலப்பு. நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது இல்லை வளர்ச்சி, நோயை வராமல் தடுக்கிற சுகாதாரத்தை சுற்றுச்சூழலை உருவாக்குற வளர்ச்சி. திருவற்றியூர்ல போய் அணிக்கிறேன், என் சொந்த ஒரு காரைக்குள்ள நிக்கலாம், உறுதியா நான் வெல்லுவேன். அங்க எச்சராஜ் அணிக்கிறாரு, இன்னொருத்தர் காங்கிரஸ் நிக்கிறாரு, கதற விட்டுருப்பேன் கதற விட்டுருப்பேன், சொந்த ஊர் வேற. ஆனால் நான் திருவற்றியூர்ல நிக்க காரணம், பொன்னேரியில் இருக்கிற காட்டுப்பள்ளி, அவர் கட்ட போற துறைமுக நீட்சி எண்ணூறு வர வருது, எண்ணூறு என் திருவற்றியூர் தொகுதியில் நிக்குது, நின்று சண்டை செய்யணும். அதுக்கு தான் நான் ஒரு முடிவெடுத்த, என் மக்களிடத்தில் வாக்கை கேட்பதை விட நாட்டை காப்பது முதன்மையானது. இந்த வாட்டி நாங்க ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு குடி குடும்ப தலைவிக்கும் 1000, இந்த வாட்டி நாங்க ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1500, இந்த வாட்டி நாங்க ஜெயிச்சு வந்தா வாஷிங் மிஷின், நாங்க வந்தா துவைச்சு காயப்போட்டு தேய்ச்சி கொடுத்துட்டு வந்துடும். ஒரு வேலை திட்டம், ஒரு நாடு எதை நோக்கி நகருது பாருங்க, நாட்டின் குடிகளை தற்சார்படைந்த மக்களாக, கல்வி வேலை வாய்ப்பை கொடுத்து அடிப்படை தேவைகளை அவர்களே நிறைவேற்றிக் கொள்கிற மக்களாக வளர்த்தெடுப்பதுதான் வளர்ச்சி. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இனிப்பு பசப்பான வெற்று அறிவிப்புகளை போட்டு இலவசம் தருவேன் இலவசம் தருவேன் இலவசம் தருவேன். நான் கையேந்தனா பிச்சை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்தனா இலவசம். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதை இந்த இழிநிலையிலிருந்து தமிழ் சமூக மக்கள் தன்மானத்தோடு எழுந்து மேலே இருந்து கிளர்ந்துடணும், இல்லைன்னா எந்த இந்த நூற்றாண்டிலையும் எழ முடியாது. இந்த தருணத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா தூய அரசியல் பிறக்கவே பிறக்காது. பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரை அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் பிறக்காது. நாம் மாற்றணும், ஒரு தலைமுறை மாற்றணும். என்ன மாற்றணும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தகர்த்து மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கணும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. ஊழல் லஞ்சத்தை லஞ்சத்தை எதிர்த்து பேசுவன் அவன் பிழைக்க தெரியாதவன், கையூட்டு பெறாதவன் அவன் பிழைக்க தெரியாதவன். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என் உடன் பிறந்தார்களே பணத்தை வைத்தால் வாழ்ந்து விடலாம் என்று. வாழ முடியாது, வாழ முடியாது. கொரோனாவில் காசு வச்சிருந்த கார் வாங்க போல, காசு வச்சிருந்த நகை வாங்க போல, காசு வச்சிருந்த செல்போன் வாங்க போல, எங்கே மளிகை கடை திறந்திருக்கு, எங்கே காய்கறி திறந்திருக்கு. ஏன்னா இது எதுவும் இல்லாமல் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் மானுட சமூகம் வாழ முடியாது. அதுதான் அடிப்படை, அதுலதான் பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அதுலதான் உங்க பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை தற்சார்பு தாய்மை பொருளாதாரம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு வளர்ச்சி. பதநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு, இளநீர், நொங்கு தேசிய குடிபானங்கள், தென்னம்பால் பணம்பால் மூலிகை சாறு தேசிய குடிபானங்கள். இவை எப்படி பண்றாங்க தெரியுமா, தென்னங்கள் பணங்கள் மது அவங்க விற்கிறது, பீர் பிராண்டி கோயில் தீர்த்தம் புனித நீர். இது ஏன் கல், ஏன் மதுவாச்சு, கல் குடிச்சு செத்தவனும் இல்லை சொத்தம் பட்டையும் வித்ததில்லை.
அப்போ அதிகமான அதிகமான நம்ம அவையுமே கல்லுண்டிருக்காங்க. ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாங்க, உணவில் ஒரு பகுதியடா. கல்ல குடிச்சுட்டு அம்பாடு பசியப்படுத்துற, நீ கல் வந்து குடிக்கிற ரெண்டு செம்புக்கு மேல குடிக்க முடியாது போதும்ன்றான். ஆனா இது குடிச்சு மயங்கி கீழே விழுகிற குடிப்பான். அதனாலதான் பணம்பால் தென்னம்பால் கல்லுங்கிற பேரை தூக்குடா, மூலிகை சாடுறா, போடா திறந்து விடா, ஏ குடிச்சுட்டு கொண்டாடுற போடா. அப்புறம் இருங்க இருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது உணவின் ஒரு பகுதி கல்லுன்ட்டு. அதை தடை பண்ணிடும், இதை திறந்துடும். நீங்க பாருங்க இந்த போட்டுக்கல ஷூ, இந்த ஷூ குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு, கண்ணாடி அறைக்குள்ள இருக்கு, வாங்கி மாட்டிக்கிட்டு சாப்பிட்ற காய்கறி ரோட்ல கிடக்கு. இங்க வந்து பொறி கத்திரிக்காய் கொடுங்க, கொஞ்சம் கீரை கொடுங்க, கொஞ்சம் வெண்டைக்காய் கொடுங்க, கொஞ்சம் சுரக்காய் கொடுங்க, ஒரு முருங்காய் கொடுங்க, வாங்கிட்டு பைக்கில் போட்டு நடந்து போய் இதை வெளியில கழட்டி விட்டுருது. கண்ணாடியில இருந்து தெருவில் கிடக்கும், தெருவில் கிடந்து உள்ள போகும். உள்ள போய் கழுவி கழுவி ஆக்கி வயிற்றுக்குள்ள போகும். இப்ப என்ன மாறணும் தெரியுமில, இது அங்க போனா அது இங்க வரையும். இதுக்கு பேர் தான் தலைகள் மாற்றம். ஒரு புரியுதா? எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது, ஒரு புரிதலும் இல்லை. கன்னியாகுமரி நம்ம முதலமைச்சர் ஆயிட்டான், தென்னை மரம் இருக்கு போடுறா இண்டஸ்ட்ரி, தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காயிலிருந்து தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, மட்டையிலிருந்து நார் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னந்தட்டி ஈக்கி பின்ற தொழிற்சாலை, அதுலேருந்து விளக்கு மாறி செய்கிற தொழிற்சாலை, ஏன் சீனாவிலிருந்து வர்ற பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் விளக்கு மாறில் பருகுனா தான் ஓடி சுத்தமாகுமா, ஏன் விளக்கு மாறி கூட்டாதா கூட்டும். இதெல்லாம் ஒழிச்சிருவேன், இந்த பிளாஸ்டிக் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் நாற்காலியெல்லாம் ஒழிச்சிருவேன், பேனிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவேன், மூங்கில் நாற்காலி பரம்பரை வளர்ப்பேன், மூங்கில் வளர்த்த நாற்காலி. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போகணும், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி போகணும், மக்களின் வாழ்விடம். கன்னியாகுமரி நாகர்கோவிலேயே அரசு வேலை, வாழ்விடம் அங்கே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. ஈக்கிய கிழிச்சு விளக்கமாற கட்டுற எங்க ஆத்தா பத்த அக்கா தங்கச்சிக்கு எஜுகேஷன் தேவையில்லை. ஆனால் எத்தனை ஆயிரம் விளக்கமாற தயாரிச்சிருக்கோம், எண்ணி பதிவு பண்றதுக்கு அது சந்தைப்படுத்துறதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது, படிச்சவனுக்கு வேலை. எத்தனை லட்சம் லிட்டர் தேங்காய் தயாரிச்சிருக்கோம், கணக்கிடுறதுக்கு படிச்சவன். அந்த தேங்காயை திரியி தேங்காயை உடச்சி செக்கில் போடுறதுக்கு அவனுக்கு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. கொண்டு வரனால அவர் பணமரம் எங்கடா இருக்கு போடுற இண்டஸ்ட்ரி, பதநீர்ல இருந்து கருப்பட்டி, கல்ல இருந்து கருப்பட்டி, பதநீரை பதப்படுத்தி விற்கிறது, கல் கல் கிடைக்கும் போகும், கல்ல இருந்து காய்ச்சிற கருப்பட்டி விலை அதிகம், பதநீர்ல இருந்து காய்ச்சிற கருப்பட்டி 350, இது 500. ஏன் தெரியுமா, அதுல சுண்ணாம்பு அடிக்கிறான் கலப்படம் இருக்கான், அவ்வளவு கலப்படம் இல்லாத உனக்கு திரும்புறானா, கல்ல இருந்து காய்ச்சிற கருப்பட்டி கூட. பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்க நச்சத்திரி விடுது இல்ல, மண்பானை சமையல், சாதாரண சமையல் எதில் சமைக்கிறீங்க, இந்த சில்வர் பானை இல்லை, அது எம்பிட்டு, அது எம்பிட்டு 350, இந்த மண்பானை சமையல் 500. ஏன் எங்கள் வீட்டில் மண்பானை வச்சாண்டா ரொம்ப காலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள், பொருளாதாரம் எங்கிருக்கு என்று தெரியாத இவர்கள் அல்லாடுகிறார்கள். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை சமூகத்தில் வளர்க்க முடியாது. இவர்கள் என்ன செய்கிறாங்க, நான் ஜிம்முக்கு போகிறேன், காலிலிருந்து கழுத்து வரை ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்து, தசைநார்களுக்கு இதுகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து உடம்பை ஏற்றுறது தான் ஆரோக்கியம். இவங்க பொருளாதார நிதியில் தோள்பட்டை மட்டும் அப்படியே வீங்கிட்டு போகுது. இது வளர்ச்சியில் பெருமக்களே கட்டி நோய், அதை அறுத்து எடுக்கிறதுக்கான ஆபரேஷன் தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்மார்ட் சிட்டி நாட் ஸ்மார்ட் வில்லேஜ், எங்க ஸ்மார்ட் வில்லேஜ் இல்லையே, கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது, நகரங்கள் பிதுங்கி வழிந்து கொண்டிருக்குது, நெரிசல், அவசர உறுதி, ஓடிச்சிட உயிர் காக்கும் உறுதி அரை மணி நேரம், அரை கிலோமீட்டர் கிடக்க, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள பணமாயிடுறான், அவ்வளவு வாகன நெரிசல், அவ்வளவு நச்சு புகை வெளியிடுது, குடிநீரின் விலை ஏறிடுது, தண்ணீரே இல்லை, வீட்டு வாடகை ஏறிடுது, மின் தட்டுப்பாடு வந்துடுது, ஏன்னா நெருக்கடி. 8 கோடி மக்கள், 2 கோடி பேர் அங்கேயே கூடியிருக்கான். காரணம் என்ன, தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் நகரத்துல கிடைக்குதுன்னு நினைக்கிறான். நான் என்ன செய்யற, மாத்திரை தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். 5 தலைநகரங்களை போடுறோம், பிரிச்சு போடுறோம் 5 தலைநகரங்கள். மதுரை பண்பாட்டு கலை, சென்னை கணினி துறைமுகம் திரைக்கலை, கோயமுத்தூர்
அதுக்கு இடையில திருப்பூருக்கு இடையில தொழில் வளர்ச்சிக்கான தலைநகரம், கன்னியாகுமரி தமிழர்களின் மெய்யிலுக்கான தலைநகரம், திருச்சி தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திற்கான தலைநகரம். ஏன்னா நீங்க சென்னையில இருந்து வர ஒரு நாள் முழுக்க ஆயிருது வந்து சேர, அடுத்த நாள் வேலை முடிச்சுட்டு வர ஒரு நாள் ஆயிருது. திருச்சினா இந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் இருக்கு, எல்லாரும் மகள ஓடையாந்து ராத்திரிக்கு வந்துருவான். அதனாலதான் எல்லா அரசியல் கட்சியும் திருச்சியிலே மாநாடு போடுறது காரணம் அதுதான். அது எம்ஜிஆர் ஐயா முயற்சி பண்ணார்கள், அதை இவர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க, இல்லைன்னா அவர் காலத்தில் வந்துடும். நம்ம பாட்டேன் அருண்மொழி சோலை அரசேந்திரன் உரையுரை தலைநகர் கொண்ட ஆண்ட உரையூர்லேயே போட்டுருவோம் தலைநகர். இப்போ என்ன என்னுடைய திட்டம் என்னன்னா, ஒரே இடத்தில் இனிப்பை கருப்பட்டியை வெள்ளத்தை வைத்தால் எல்லா எறும்பையும் ஒரே இடத்துக்கு வரும், இதை அஞ்சா உடைச்சு அங்கங்க வச்சுட்டா அப்படி இருக்கு, என் பிள்ளை நகர மாட்டான், இதுவே தலைநகர் ஆயிடுச்சு, இங்கேயே இருப்பான், இங்கேயே எல்லாம் கிடைக்கும், இங்கேயே நல்ல கல்வி கிடைக்கும், இங்கேயே வேலை கிடைக்கும், இங்கேயே மருத்துவம் கிடைக்கும், அங்கே கிடைக்கும். நீங்க அங்க இருங்க, நான் இங்க நகர்த்தி கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டாந்துறேன். இதுதான் நம்ம வேலை திட்டம். கிராமம் காலியாகாது. நகரங்கள்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, கடையில காசை கொடுத்துட்டா காய்கறி கிடைச்சிருதுன்னு, அந்த காய்கறி கிராமத்துல இருந்தா வருது. கிராமங்கள் காலியானால் நகரத்துக்கு உணவு பஞ்சம் வந்துடும். மாடுமைக்கு ஆள் இருக்காது பால் வராது, கோழி வைக்க ஆள் இருக்காது முட்டை வராது, அப்புறம் விளைய வைக்க ஆள் இருக்காது அரிசி வராது, விளைய வைக்க ஆள் இருக்காது பருப்பு வராது, விளைய வைக்க ஆள் இருக்காது கீரை வராது, கடைசியா அப்படி செல்போன்ல டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி தம்பி வானூர்தியில பறப்பது வளர்ச்சி தான் தம்பி, அந்த உள்ள பறக்கிறவனுக்கு பசிக்கு சோறு இங்க இருந்தான் தம்பி போகணும். அதை யாரு கொடுக்கணும் தெரியுமா, அதை யாரு கொடுக்கணும் தெரியல, விவசாயி நாங்க தான் கொடுக்கணும். நீ இந்திய நாட்டின் பிரதமராயிரு, அமெரிக்க நாட்டின் அதிபராயிரு, சோறு என் விவசாயி தான் ஊத்தணும் ராஜா, கஞ்சி நாங்க தான் ஊத்தணும். மோடி என்ன சொன்னாலும் அதிகாரிகள் பயப்படலாம் அமைச்சர் பயப்படலாம், வயிற்றுக்கு சோறு நாங்க தான் ஊத்தணும் ராஜா. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், புரியுதா? எதையாவது எதையாவது பண்ணி திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு பழகிருச்சுலாம் சொல்லக்கூடாது, பழகிருச்சுன்னு சொல்லவே கூடாது. அப்போ அறிவதுக்கு இருக்கு, அறிவதுக்கு இருக்கு, சிந்திக்கத்தானே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்குங்கிறான். நீ ரொம்ப பெருசாகி விட்ட, இப்போவாது திருந்து. நீங்கள் புத்தன் சொல்கிறான் 10 லட்சம் பேர் சொந்தால் ஒரு பொய் உண்மையாயிருமாடாங்கிறது, எல்லாரும் செய்கிறாங்கிறதால ஒரு தவறு ஒன்று சரியாக ஆயிராது, என் நண்பு சொந்தங்களே ஆயிராது. அதனால நம்ம இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸுக்கு போட்டிருக்கீங்க, அது எது மதவாத கட்சி அது மிதவாத கட்சி ரசிட்டு ரொம்ப பேர் தர்றான். ஏ ஐயோ உங்களுக்கு புரியவே புரியாது, பாபர் மசூதி இடித்தவன் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். ஏன் அவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் போது, அடிக்கல் நாட்டும் போது வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் மா, அவன் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னான் பாருங்க, எல்லாரும் அதை அப்படியே ஏற்றுக்கிறங்க. எந்த மாதிரி தீர்ப்பு வந்தால் எந்த மாதிரி தீர்ப்பு வரணும், நியாயம் தானே வரணும், நீதி தானே வரணும். இந்த நாடு தீர்ப்பு தான் சொல்லுது, நீதியே சொல்றது இல்லை, நீதியே சொல்றது இல்லை. இந்த நாட்டில் நீதி எப்படி கட்டம் நீதி எப்படி கட்டமைக்கப்படுது தெரியுமில்ல, சரியான சான்றுகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்கிறோம். இங்கிட்ட ஒரு வழக்கு கற்பழிப்பு வழக்கு, சரியான சான்றுகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக்கி விடுதலை செய்கிறோம். ஊழல் லஞ்ச வழக்கு, சரியான சான்றுகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக்கி விடுதலை செய்கிறோம். இப்ப அந்த நீதி என்ன நமக்கு கற்பிக்க தெரியுமில்ல, எதையும் செய்ய சாட்சி இல்லாம செய், அது கற்றுக் கொடுக்குதுல்ல, கற்றுக் கொடுக்கல, எதையும் செய்யுங்கள், சான்றுகள் இல்லாமல் செய்யுங்கள், ஆதாரங்கள் இல்லாமல் செய்யுங்கள், இதுதான் போதிக்குது. எப்படி இருக்கு தா கிருஷ்ணன், எங்க ஐயா கொல்லப்பட்டது உண்மைதானே, ஆனா யாருமே கொல்லலைங்க, அவரா குத்திட்டு செத்தாரா, என்னது இது? சிதம்பரத்தில் மருத்துவர்கள் மருத்துவக் கல்வி மாணவன் நாவுக்கரசு கொல்லப்பட்டது உண்மை தானே, ஆனால் யாருமே கொல்லலைன்னா அவர் எப்படி செத்தார், அவரே அறுத்து அறுத்துக்கிட்டு பெட்டிக்குள்ளே படுத்துக்கிட்டாரா? இது நாட்டின் நீதி, நீதி எப்படி இருக்கு பாருங்க. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வரும்போது ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதே வார்த்தை எழுத்து மாறாமல் ஐயா ஸ்டாலின் கொடுக்குறாரு. நீங்க என் படித்த பிள்ளைகள் வலையொலியில பயிரில தட்டி பாருங்க, அது இருக்கு ரெண்டையும். இவர்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள், நான் நம்பணும்.
ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத பாரதிய ஜனதாவை அழைத்து வந்து ஒன்னாக்கியது திமுக. இந்த நாட்டில் ஆக பெரும் தலைவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனித புனிதர், விடுதலை போராட்ட வீரர் நல்லகண்ணன். அவருக்கு எதிராக சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கோயம்புத்தூர் தோற்கடித்தவர்கள் அவர்கள் தான். எச் ராஜா என்கிறவரை காரைக்குடி நிக்க வச்சு வெள்ள வச்சு சட்டமன்றத்தை கூட்டிட்டு போனவர்கள் இவர்கள் தான். ஆர் எஸ் எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் என்று கடிதம் எழுதியவர்கள் இவர்கள் தான். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு எதிர்த்து இங்கே போராடிவிட்டு அங்கே சட்டமாக வருகிற போது ஆதரிச்சு கைட்டீர்களே, ஏன் கேட்ட போது அது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் அறிக்கை விட்டது அவர்கள் தான். அடுத்த இரண்டு மாதத்தில் ஏற்காட்டில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று பிஜேபியின் தலைமைக்கு கடிதம் எழுதியதும் இவர்கள் தான். பிஜேபியின் மெயின் டீமே திமுக தான். நான் சொல்றேன்ல, காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்று குவித்தவன், என் இனத்தின் எதிரி. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி.